வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிரான்ஸ்மிஷன் கேர் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃப்ரம் காரைக்குடி. இன்னைக்கான டாபிக்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இருந்தாரு. தன்னோட விவசாய நிலத்துல விளைஞ்ச காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு விற்கிறக்கா போய்க்கிருக்காரு. ஒரு தள்ளு வண்டியில ஒரு மாட்டு வண்டியில ஏறிட்டு போய்க்கிருக்காரு. அப்போ போய்க்கிருக்க நேரத்தில் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறது. அப்போ அந்த மாட்டிக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் அதை பார்த்து யாருமே உதாசனம் பார்த்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டே இருக்கான். அப்போ அதை பார்த்து வானத்தை பார்த்துட்டு அவர் வந்து கேட்குறாரு, கடவுளை எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, நீ யாரும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பலனுமே கிடைக்காதுல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அந்த மாட்டுடைய அவரே பின்னாடி வந்து தள்ள ஆரம்பிக்கிறார். அப்ப தள்ள ஆரம்பிக்கும் போது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவாது, என்னடா அவர் ஈஸியாக மூவாது அப்படின்னு சொல்லி பார்க்கல. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, ஒரு முதியவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தள்ளியை அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி கேட்கிறார். அப்போ அவர் வந்து கேட்குறாரு, அந்த விவசாயி வந்து முதியவரை பார்த்து, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், யாருமே ஹெல்ப் பண்ணல, கடவுளில் கூட வேண்டி பார்த்தேன், யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, நான் உங்கள்கிட்ட ஹெல்ப்பே கேட்கலையே, நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறதோ முன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் வந்து சொல்றாரு, முதியவர் சொல்றாரு, நம்ம வந்து ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் மட்டுமே கேட்டுக்கிட்டே இருந்தா சரி, நம்ம முயற்சி செய்யாம ஹெல்ப் மட்டுமே கேட்டுக்கிட்டே இருந்தா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளும் ஒரு படி தாண்டி அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன், நான் என் லைஃப் போன காரணமே இதனாலதான் யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னொருத்தவங்க மேல காரணம் பண்ணுவோம். அப்ப நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ண முடியும் சரிங்களா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்க, நான் வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன், நான் வந்து ஒரு படிக்கிறேன், ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு எனக்கு வந்து அதுக்கான சம்பளம் எனக்கு கிடைக்கல, அப்ப நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு பிசினஸ் பண்ண போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கர் ஆகும், ஒரு ப்ரிப்பரேட்டர் அந்த மாதிரி ஆகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி. அதுக்கான ஸ்டெப்பு யாருமே எடுக்கிற கிடையாது. என்னகிட்ட கேட்பா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் டிரான்ஸ்மிஷன் இன்ஸ்டியூட்டை வந்து ரன் பண்ணிக்கிறேன், அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிறனால தான் அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நம்ம ரன் பண்ண முடிஞ்சு சரிங்களா. ஒரு ஃபீல்டை பற்றி தெரியாமலே நான் வந்து என்னால் எப்படி இதில் போகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் பிஸ்னஸில் லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க சரிங்களா. நிறைய பேர் ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன், வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு பண்டமெண்டல் ஒரு 50% தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான மூலக்கூரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம இறங்க முடியும். எடுத்து நான் பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து ஒரு 50,000 இருக்கு, 1,00,000 இருக்கு, நான் பிசினஸ் பண்ண போறேன், எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி யாருமே தெரியாம இருக்கு. அதுக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமலே பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண போறேன் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறேன், நான் வந்து படிச்சேன், நான் படித்த காலேஜ் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா பார்த்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு வேலை வாங்கி தர மாட்டாங்க. நம்ம தாங்க திறமை உருவாக்கிட்டு நம்ம வேலாகணும். இப்போ நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கிறோம், எவ்வளோ படிச்சுட்டு வரோம், படித்தா மட்டும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. படித்தா வேலை கிடைக்க மட்டும் இருந்தால் எதுக்காக படிக்கிறோம், என்ன ஃபீல்டுக்காக படிக்கிறோம், அது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகணும், நான் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பார்த்து போகணுமே தவிர யாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கணும் சரிங்களா. நம்ம வந்து ஒரு செயலில் இறங்கணும் சரிங்களா. முயற்சி அந்த செயலில் இறங்கினா மட்டும்தான் நம்ம அதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஒரு இறங்காமலே நான் வந்து இதுல தான் இப்ப இருப்பேன், அப்படி போவேன் அப்படி போவேன்னு சொல்லி யாருமே அவங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் அமைகிட்டே இருக்கும். அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் சரிங்களா. முயற்சி செஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சு நம்ம போறோம். இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியே சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முன்வரமா தான் நம்மளே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்க பார்க்கணும் சரிங்களா. அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம இன்ஜினியர் டிரான்ஸ்மிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.